சாமி கும்பிடுறவங்களுக்கு எதிரானவர்கள் வந்து கிடையாது. ஏன்னா அவரே நேற்று வந்து அப்படி போயிருந்தா அவங்களுக்கு வந்து அவங்க தான் அது மாதிரியான மத ரீதியான அரசியல் பண்ணக்கூடியது. இங்கே சர்ச்சுக்கு போகிறவர் வந்து அவங்க பிரதமர் நரேந்திர கிட்ட சொல்லி மணிப்பூரில் வந்து 400 சர்ச்சுக்கு மேலே வந்து எரிச்சு இது பண்ணாங்கல்ல, எத்தனையோ மேட்டிஸு இவங்கெல்லாம் வந்து அந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் போட்டு புதைச்சாங்கல்ல, அங்கே போய் அதை சொல்லிட்டோம். அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கக்கூடிய மீதி 3 சவால்கள் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது பிரதமர் நரேந்திர அவர்களை தருமபுரியில் திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தயாரா, இது முதல் சவால். இரண்டாவது சவால் வந்து அண்ணாமலை அவர்கள் தருமபுரியோட வேண்டாம், தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கட்டும், முதல்ல அவர் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார். அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம், ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான நான் சொல்லக்கூடியது. மூன்றாவது, தருமபுரியில் பாஜகவுடைய கேண்டிடேட், கூட்டணி கட்சியெலாம் நான் சொல்ல, பாஜகவுடைய கேண்டிடேட் வந்து 24 நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம். இல்லை, இவரை பார்த்தீங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணம் போகிறேன்னு சொல்லிட்டு ஜூலை 28 ஆரம்பித்தாங்க, 2 ஃபேஸாக முடிக்கிறேன்னாங்க. முதல்ல 100 நாட்கள், ரெண்டாவதாக வந்து 150 நாட்கள். முதல் ஃபேஸே பார்த்தீங்கன்னா வந்து 160 நாட்கள் ஆயிடுச்சு அவர் நடைப்பயணம் போய் ஆரம்பித்து. நடைப்பயணம்ன்றது அது பேர் நடைப்பயணமே கிடையாது. எப்பெல்லாம் அவங்க டாக்டர் கூப்பிட்டு உனக்கு வந்து பத்திரிகைக்காரங்களை பார்த்து நீ கோவப்படுற, நீ டென்ஷன் குறைக்கணும், உனக்கு வந்து ரத்த அழுத்தம் கம்மி பண்ணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அன்னைக்கு ஒரு 800 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் நடக்கிறார் ஒவ்வொரு ஊர்லேயும். இது பேர் வந்து எந்த விதத்துலையுமே நடைப்பயணம் கிடையாது. அந்தந்த ஊருக்கு போயிட்டு சும்மா அப்படி நின்றுட்டு போகிறது. அதே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இப்பொழுது வந்து நார்த்துலேருந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் போகிறார், அது நடைப்பயணம். ஏன்னா தொடர்ந்து நடக்குது. இவருக்கு எப்பெல்லாம் ஆசைப்படுறாரோ, எப்பெல்லாம் வந்து அவர் மருத்துவர் வந்து அவருக்கு ஆலோசனை சொல்கிறாரோ கோவத்தை குறைங்கன்னு, அப்போல்லாம் வந்து மட்டும்தான் அவர் வந்து நடைப்பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. நடைப்பயணம்னு சொல்லக்கூடிய இந்த 800 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மொத்தம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வாங்குறார். மொத்தம் நீங்கள் இந்த நடைப்பயணத்தில் அவர் ஜூலை 28 ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து நேற்று தருமபுரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அவர் ஸ்டாட்டிஸ்டிக் கையில் வாங்குவார். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டும் திட்டத்தில் எவ்வளோ பயனாளிகள் பயன்பட்டிருக்காங்கன்னு. கலைஞர் காப்பீடு திட்டம் மாதிரி அதே மாதிரி வந்து விரிவான முதலமைச்சர் காப்பீடு திட்டம் வந்த பின்பு தான் இப்போ வந்து பிரதமர் காப்பீடு திட்டம் வருது, அதில் எத்தனை பயனாளிகள்னு சொல்லுவார். அதே மாதிரி வந்து எத்தனை கழிப்பறைகள் வந்து கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்துருக்காங்கன்னுவார். எல்லாம் என்ன சொல்லுவார், இது எல்லாமே அந்தந்த ஊருக்கு போயிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாங்கிட்டு இதை படிக்கிறது, அதுக்கப்புறம் 4-5 பயனாளிகளை கூப்பிட்றது. 4-5 பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயனாளிகள் ஒன்றும் பிரதமர் நரேந்திரா அவர்கள் இந்த ஊரில் இந்த பயனாளி எடுன்னா யாரும் சொல்ல, இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மாவட்ட நிர்வாகம், மாநில அரசிடம் ஊழியம் வாங்கக்கூடிய அந்த மாநில அரசு அவங்க வந்து தேர்ந்தெடுத்து தான் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வந்து கொடுக்குறாங்க. அந்த பெனிஃபிஷரிஸ்க்கு மட்டும்தான் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ அந்த பிரதமர் ஆவாஸ் யோஜனான்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் பிரதமர் நரேந்திரா அவர்கள் அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து எந்த காசும் கொடுத்துடல, மட்டும்தான் கொடுக்குது. மீதி 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்ட். அதனால் நீங்கள் வந்து எந்த விதத்துலையுமே வந்து யாருமே இதுக்கு உரிமை கொண்டாடக்கூடாது. ஏன்னா ஏழை மக்களுக்கு, தேவைப்படும் மக்களுக்கு அந்த பணம் போய் சேருதுன்னா அது மக்களுடைய வரிப்பணத்தில் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அப்படி போய் சேரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பிரதமந்திரி காப்பீடு திட்டத்துக்கு முன்பே கலைஞர் காப்பீடு திட்டம் முதல் முதலில் ஆரம்பிக்கப்பட்டு, அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்த பின்னாடி விரிவான முதலமைச்சர் காப்பீடு திட்டமாக, அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியாக இருந்து இந்தியா முழுவதும் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஸ்வச் பாரத்தில் அவர் சொல்கிறாரு, இது மாதிரி வந்து 231,118 வந்து மாநில அரசு கொடுக்குது. அண்ணாமலை அவர்களிடம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் வந்து என்னென்னா, இந்த பணம் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கட்டும், கழிப்பறையில் ஒரே ஒரு கழிப்பறை கூட 12,000 ரூபாயில் கட்ட முடியாது. கட்ட முடியாத ஒரு கழிப்பறைக்கு வந்து ஒன்றிய அரசு எதுக்கு இவ்வளோ பணத்தை வந்து வாரி இறைச்சி எந்த விதமான பயனும் இல்லாமல் கொடுக்குதுன்றதுக்கு அவருக்கு நான் ஒரு சவாலை வைக்கிற விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 50, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10 கழிப்பறைகள். நான் தேர்ந்தெடுக்க வேண்டாம், நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம், யார் யாரெல்லாம் பயனாளிகளோ அந்த பயனாளி வந்து நம்ம ஆட்சியர் அலுவலகத்தில் உட்காந்து ஒரு 10, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு 10 கழிவறைகளை தேர்ந்தெடுத்து மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிக்கு 50 கழிவறைகள். அது 50 கழிவறைகளில் கம்ப்யூட்டரில் ரேண்டமாக அது எடுப்போம், 25 கழிவறைகள், அதாவது அதில் பாதி, 50ல் பாதி கழிவறைகள் மட்டும் பயன்பாட்டில் இருக்குன்னா நான் அரசியலை விட்டே விலகிறேன். அப்படி இல்லைன்னா அவர் என்ன மாதிரியான இது அவர் கொடுக்க போகிறாருன்றதை அந்த பதிலை வந்து சொல்ல சொல்லுங்க. ஏன்னா
12,000 ரூபாயில் ஒரு கழிப்பறை கட்டுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனல் டாய்லெட் கெனாட் பி பில்ட் இன் 12,000 ருபீஸ். அப்போது இத்தனை இப்போ தருமபுரியில் மட்டும் 320,000 பேருக்கு வந்து 12,000 ரூபாய் போயிருக்குன்னா அந்த 12,000 ரூபாய் வந்து கழிப்பறை உள்ளார தான் போட்டிருக்காங்களே தவிர்த்து கழிப்பறை கட்டுவதற்கான எந்த விதமான அதாவது அது கட்டியிருக்காங்க ஆனால் கழிப்பறையாக யாருமே எந்த வீட்லையுமே பயன்படுத்தலை, அது வெறும் குடோனாக தான் இருக்குது. இது மாதிரியான பயன் இல்லாத திட்டங்கள் தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு இங்கே வந்து 775 கோடிக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுத்துச்சு இந்த பணம் இந்த பாலம் கட்டுவதற்கு, தொப்பூர் மேம்பாலம் வந்து எலிவேட்டட் ஹைவேக்கு. அதே மாதிரி 358 கோடி வந்து தேர்தலுக்கு முன்பு வந்து ஒன்றிய அரசு வந்து கொடுத்துச்சு, எது ரயில்வே இது. இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. எப்படின்னா பிஜேபி ஆட்சி வந்து 10 ஆண்டுகளுக்கு முதல் வருஷத்தையோ ரெண்டாவது வருஷத்தையோ அவங்களா செஞ்சுருந்தாங்கண்ணா. ஆனால் நம்ம சட்டமன்ற நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பின்பு தான் வந்து இந்த எல்லாமே திட்டத்துக்கான இந்த 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் முதல் முதல்ல ரயில்வேக்கு அறிவிக்கப்பட்டது நம்ம வந்த பின்பு தான். அதே மாதிரி எத்தனை முறை நம்ம போய் பார்த்து டிபிஆர்லேருந்து எல்லாமே நம்ம வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண பின்னாடி தான் வந்து இந்த தொப்பூர் ஹைவேக்கெலாம் வந்திருக்கு. இப்போ அவங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க டிபிஆர் இருக்கா இல்லை வந்து எத்தனை முறை வந்து இது சம்மந்தமாக மத்திய அமைச்சர் அவர்கள் பார்த்துருக்காங்க, எந்த விதமான தரவுகளுமே கிடையாது. நம்ம கொண்டு வந்த திட்டம் எல்லாமே வந்து அவங்க ஸ்டிக்கர் ஓட்ட பார்க்குறாங்களே தவிர்த்து இது வந்து அவங்க கொண்டு வந்த எதுவுமே கிடையாது. ஜல்ஜீவன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய 4,500 கோடி அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒகேனக்கல் ஃபேஸ் டூக்கு வந்து நம்ம கொடுக்குறோம், 2 மாவட்டங்கள் பயன்பெறும் விதத்தில். மீதி இருக்கக்கூடிய 4,000 கோடி வந்து ஜப்பான் நிறுவனத்திடம் அதை கடன் பெறும். இது மாதிரி எல்லா திட்டங்களுமே வந்து அவர் சொல்லக்கூடியது வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வெறும் ஒன்றிய அரசு சொல்கிற திட்டம் எதுவுமே ஒன்றிய அரசுது மட்டும் கிடையாது, அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற பணமும் கிடையாது, யாருடைய அப்பா வீட்டு பணமும் கிடையாது, எல்லாம் நம்மளுடைய பணம், நம்ம அப்பா வீட்டு பணம், எல்லாருமே இந்திய மக்கள் மற்றும் தமிழ்நாடு மக்கள். ஏன்னா இதுதான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட். ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டும் சேர்ந்து தான் மக்களுக்கான நலத்திட்டங்கள் சப்சிடி இது எல்லாமே வழங்கக்கூடியது. அதனால் யாருமே இதுக்கு உரிமை கொள்ள முடியாது. அவர் ஃபஸ்ட்டு நடைப்பயணத்தை ஒழுங்காக முடிக்க சொல்லுங்கள், அவர் ஒழுங்கான தரவுகள் கொடுக்க சொல்லுங்கள். எந்த ஊர்லேயும் போயிட்டு அந்தந்த ஊர் பெயரை சொல்லிட்டு கலவரம் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இங்கே எதுவுமே கிடையாது. பெரியார் வந்து 1965 வந்து என்னுடைய தாத்தாக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணார்னா ஆமாம், அன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு திமுக அன்னைக்கு ஆட்சிக்கெலாம் வரல, முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிட்டு அப்போ தான் வந்து அவங்க வராங்க. அது மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தலாக இருந்துச்சு. அப்பொழுது பெரியார் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஆமாம், சரித்திரத்தை யாருமே வந்து மறைச்சிட முடியாது. அன்னைக்கு பெரியார் வந்து வெறும் விடுதலையில் அறிக்கை கொடுத்தது மட்டும் கிடையாது, தருமபுரிக்கு வந்து என்னுடைய தாத்தாவுக்கு வந்து பிரச்சாரம் செய்தார். அப்படிலாம் பார்த்தா இப்போ பிஜேபி வந்து குஜராத் மாநிலத்தில் என்னென்ன நடக்குது, ஒரு டோல்கேட் வந்து மொத்தம் ப்ரைவேட்டில் வந்து நடத்தியிருக்காங்க, அரசாங்கத்துடைய அனுமதி பெறாமல் ப்ரைவேட்டில் வந்து ஒரு டோல்கேட் நடத்தி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி குஜராத்தில் வந்து பிரதமர் நரேந்திரா அவங்க பெரிய பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அந்த தொகுதியில் மத்திய அரசாங்கம் தனியார் வந்து நடத்தியிருக்காங்க கட்டடங்களை வைத்து, அதுக்கு வந்து மாநில அரசு வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான ஏமாறக்கூடிய மக்கள் மட்டும்தான் வந்து அது மாதிரியான குஜராத் மாதிரியான மாநிலத்திலலாம் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், சமூக நீதி உள்ள கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய எல்லா பொறுப்புகளிலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான பங்கு வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குது. என்னுடைய சட்டமன்ற தொகுதியான மேட்டூரை சேர்ந்த சிறுபான்மையை இருக்கக்கூடிய ஒரு ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை 96 வீரபாண்டியார் அவர்கள் எம்எல்ஏவாக ஆக்கியிருக்கார். அதனால் இது மாதிரியான இதெல்லாம் வந்து இல்லை, அவங்க தான் வந்து ஜாதி அரசியல் மிக முக்கியமாக பண்ணுறாங்க. கிருஷ்ணசாமியை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்டோரை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க, அப்புறம் பழங்குடியினரை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க, ஷெட்யூல் காஸ்ட் வச்சு பண்ணுறாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா திரு எல் முருகன் அவர்கள். என்னதான் தேர்தலில் போட்டிட்டு தோத்தாலுமே வந்து அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குன்னா அந்த அருந்ததியர் வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடியது, ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை அமைச்சராக்கினது, இது எல்லாமே வந்து அவர்கள் தான் இந்த அரசியலை பண்ணுகிறார்களே தவிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்கான கட்சி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த திராவிட மாடல் அரசை வந்து எங்கள் முதல்வர்களில் முன்னெடுத்து செல்கிறார். அதனால் இது எல்லாமே வந்து இப்படி அப்படி இருந்துச்சுன்னா அவர் தேர்தலில் போட்டிட்டு இதெல்லாம் நிரூபிக்கிட்டோம். சும்மா காசை கொடுத்துட்டு நேற்று வந்த கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 500, 300 இது மாதிரியான கொடுத்த கூட்டம், அந்த கூட்டம் வந்து எல்லாருக்கும் வரும். அதே ஆட்கள் தான் வந்து டிஷர்ட்டை மாற்றிட்டு திருப்பி அதிமுகவுக்கு போவாங்க, திருப்பி டிஷர்ட் மாற்றிட்டு திமுகவுக்கு போவாங்க. ஆனால் மக்கள் மட்டும்தான் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக தேர்தலை சந்திக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். இதில் நாங்கள் சவாலவே சொல்கிறோம். நீங்கள் கூட்டம் கூடியெல்லாம் வந்து அந்த காலம்லாம் மலையேறி போச்சு.
தலைவர் கலைஞர் அவர்களே சொல்லுவார், கூட்டத்தை நம்பி என்றைக்குமே வந்து ஏமாந்து விடாதீர்கள், அது நமக்கு வாக்காக இல்லை, நம்ம செய்யக்கூடிய நலத்திட்டங்களும் செயல்திட்டங்கள் மட்டும்தான் வந்து நமக்கு வாக்காக வரும்னு. இந்த ஒரு இதில் 24 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வேட்பாளர் மிகப்பெரிய அமோக வெற்றி பெறுவார்ன்ற அந்த இதை தெரிவிச்சோம். நன்றி. சாமி கும்பிடுறவங்களுக்கு எதிரானவர்கள் வந்து கிடையாது, ஏன்னா அவரே நேற்று வந்து அப்படி போயிருந்தா அவங்களுக்கு வந்து அவங்க தான் அது மாதிரியான மத ரீதியான அரசியல் பண்ணக்கூடியது. இங்கே சர்ச்சுக்கு போகிறவர் வந்து அவங்க பிரதமர் நரேந்திர கிட்ட சொல்லி மணிப்பூரில் வந்து 400 சர்ச்சுக்கு மேலே வந்து எரிச்சு இது பண்ணாங்கல்ல, எத்தனையோ மேட்டிஸு இவங்கெல்லாம் வந்து அந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் போட்டு போதிச்சாங்கல்ல, அங்கே போய் அதை சொல்லிட்டோம். இங்கே நம்ம சொல்லக்கூடியது வந்து மத சார்பற்ற அரசு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த விதமான அரசு விழாக்களில் எல்லோருக்கும் பொதுவான இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், புத்தர்கள், அதே மாதிரி வந்து கடவுள் சிந்தனை இல்லாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் ஒரு அரசாங்க விழா நடத்தும் போது வெறும் இந்து மதத்தை மட்டும் வைத்து செய்யாதீர்கள், அரசு விழாவில் மட்டும்தான் சொல்கிறோம், நான் கூட தான் கோயிலுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், தேர்தல் பிரச்சாரம் போகும்போது மசூதிக்கு கூப்பிட்றோம், அதெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் எங்கள் வீட்டில் இல்லை மற்றவங்க வீட்டில் கூப்பிடக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் போகிறோம். அரசு விழா என்பது எல்லோருக்குமானது, எல்லோருக்கும் சமமானது, அதில் மதத்தை புகுத்தாரிகள் இதை தான் வந்து வட இந்தியாவில் செய்கிறாங்க, இங்கே தமிழகத்தில் இதை செய்ய வேண்டாம்ன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. கிடையவே கிடையாது. ஒகேனக்கல் பார்ட் 1 என்னாச்சுன்னா, நம்ம நான் திருப்பியும் அதை சவாலாக சொல்கிறேன், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்லேருந்து வரக்கூடிய நீர் எல்லாம் ஃபில்டராகி வருது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வரக்கூடிய பைப்பில் வரக்கூடிய அவர் சொல்லக்கூடிய தர்மபுரியில் எந்த கிராமத்துக்கு வேணால் போகலாம், இருக்கக்கூடிய அந்த லேப் ரிசர்ச் அவங்களே ஆட்களை கூட்டிகிட்டு வரலாம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர்லேருந்து ஃப்ளோரோசிஸ் வந்து இருக்குன்னா, அதாவது உலக சுகாதார மையம் சொல்லியிருக்க அளவுக்கு மேலே ஒரே 1% இருந்துச்சுன்னா கூட நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இல்லைன்னு. அப்படி அது மாதிரி இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்னு அவர்கிட்ட கேளுங்க. அதாவது நிலத்தடி நீரில் தான் இருக்குது, அந்த நிலத்தடி நீரில் இருக்க அதை இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர். ஆனால் நிறைய ஊரில் என்ன பண்ணிடுறாங்க, கீழே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து போர் போட்டு ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் அந்த டேங்கில் ஏற்றிடுறாங்க, அதனால் வந்தது. ஆனால் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் பைப்பிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை எடுத்து ரெண்டு பேரும் வாங்க மீடியா முன்னாடி வருவோம், ஒரே 1% ஃப்ளோரோசிஸ் வந்து உலக சுகாதார மையத்துக்கு மேலே சொல்லக்கூடியதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்ன்றது அதை கேட்டு சொல்லுங்க. திட்டத்துக்கு எல்லாமே எம்பி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேனே, 10 வருஷமாக பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க, 85 ஆண்டு காலமாக கொண்டு வரப்படாத ஒரு ரயில்வே திட்டம் அப்போ யாரும் கொண்டு வரல, இதுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் யாரும் கொண்டு வரல, நான் வந்த பின்னாடி தான் 100 கோடி ரூபாய் நம்ம பெற்றுக் கொடுத்துருக்கோம். தொப்பூர் சாலை வருஷம் ஆக்சிடென்ட் அதிகமாகிட்டே தான் போகுது, இந்த 10 ஆண்டுகளில் யாருமே செய்யலை, நம்ம கொண்டு போய் முடித்த பின்னாடி தான் 775 கோடி ரூபாய் கொண்டு வரோம். ஒகேனக்கல் ஃபேஸ் 1 முடிந்து வந்து 10 ஆண்டுகள் ஆகுது, 2வது வந்து 7800 கோடி ரூபாய், 4500 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடம். நான் இது இதே வந்து நிறைய மாநிலங்கள் வந்து கூட்டு குடிநீருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருந்தாங்க, மணிப்பூர் கவர்மெண்ட் கொடுத்துருந்துச்சு, இன்னும் நார்த் ஈஸ்டில் இன்னொரு கவர்மெண்ட், அதெல்லாம் எடுத்துக்கல. நம்மளோட செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது 2 ஸ்கீம் ஒரே டைமில் ஆரம்பிக்கப்பட்டது, ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் மற்றும் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர். ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் வந்து A+ வாங்கியிருக்கு, அதாவது ஜிகார் நிறுவனம் இந்த நமக்கு வந்து நிதி கொடுத்துருக்கு, இதில் வந்து A+ மிக சிறந்தது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பில் ஒரு சின்ன பர்ஸ்ட் கூட கிடையாது, தண்ணி பற்றாக்குறை இருக்குது, அதனால தான் செகண்ட் ஃபேஸ் கொண்டு வரும். ஆனால் அது மிக அற்புதமான ஸ்கீம்னு ஜப்பான் நிறுவனமே வந்து பாராட்டி A+ இருக்கனால தான் இப்போ 4000 கோடி வந்து இப்போ திருப்பி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. தந்தை பெரியார் அவர்களின் வழிகாட்டுதலின் படி பேரறிஞர் அண்ணா எங்களுடைய தலைவர் கலைஞர் இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதில் மிக சிறப்பாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அதை பொறுக்க முடியாமல் மட்டும்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு. நான் அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கக்கூடிய மீதி 3 சவால்கள் வந்து ரொம்ப சிம்பிள், அதாவது பிரதமர் நரேந்திரா அவர்களை தருமபுரியில் திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தயாராக, இது முதல் சவால். 2வது சவால் வந்து அண்ணாமலை அவர்கள் தருமபுரியோட வேண்டாம், தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கட்டும், முதல்ல அவர் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார், அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம், ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான இப்போ நான் சொல்லக்கூடியது. 3வது, தருமபுரியில் பாஜகவுடைய கேண்டிடேட், கூட்டணி கட்சியெலாம் நான் சொல்ல, பாஜகவுடைய கேண்டிடேட் வந்து 24 நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம். இந்த 3 சவால்கள் வந்து அவர் ஏற்றுக்க தயாரான்னு கேளுங்க. அதே மாதிரி இந்த கழிப்பறைக்கும் வந்து எப்போ வராருன்னு கேளுங்க, அதுக்கான பதில் அது நான் கொடுக்க தயாராக. நன்றி.